உண்மையிலே உழைக்கக்கூடியவங்க இங்க இருக்கிறாங்க. திறமைசாலிகள் அத்தனை பேரும் எங்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு ஆட்களுக்கு போட்டியிட வரல. உண்மையிலே எழுச்சியணி சார், அன்பானவர்களே, இன்னும் நாளை மட்டும்தான் இருக்குது, நாளை மறுநாள் தேர்தல் வருது. மேடையில் இருக்கவங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சாதனைகளை நிகழ்த்தியவர்கள். இங்கே இருக்கிற முரளிதரன் சார் வந்து எத்தனை படம் பண்ணியிருக்காருன்னு தெரியும். ஏமரத்தனம் சார் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மொழிகளை கடந்து வென்றவர். அதேபோல் புரட்சி இயக்குனர் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆளை தமிழ் திரையுலகம் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஒரு ஜெனியூன் என்ன பார்த்தீங்களா, சொல்லாமலே செய்கிற ஒரு ஆட்கள் யாருன்னா அவர் தான். சொன்னதை செய்தும் காட்டக்கூடியவர் அவர் தான். அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கி 5 ஏக்கருங்கிறது ஒரு சாதாரண இல்லை, அதுக்கு ஒரு கிட்ஸ் வேணும். அது அந்த மேடையில் சொன்னதுக்காக உங்கள் அனைவர் சார்பாக முதலில் வரவேற்று நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கேஆர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ சாதனைகள் படைத்திருக்காரு. தேட்டர்கள்னால் என்ன, தேட்டரில் கலெக்ஷன் என்ன, அதனுடைய ஒவ்வொரு அணுணுவாக அதனுடைய செயல்பாடுகளை கற்று தெரிந்தவர், டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி தெரிஞ்சவர், தயாரிப்பு பற்றி தெரிஞ்சவர், டைரக்ஷன் பற்றி தெரிஞ்சவர், எல்லா விதங்களையும் பற்றி தெரிஞ்சவர், நிறைய சிக்கல்களை தீர்த்து வைத்தவர், ட்ரஸ்ட்டை கொண்டு வந்தவர், இப்படி பல தகுதி உள்ளவர் இங்கே தலைவராக போட்டியிடுகிறார். சாதாரண ஒரு ஆட்களுக்கு போட்டியிட வரல. சும்மா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க தேஞ்ச டயர் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே உழைக்கக்கூடியவங்க இங்கே இருக்கிறாங்க, நியாயமாக உழைக்கக்கூடியவங்க இங்கே இருக்கிறாங்க. அதனால் உழைக்கக்கூடிய இந்த அணி இங்கே இருக்கிறது. ஏஎல் அழகப்பன் அவர்களை பற்றி சொல்லணும், நிறைய பஞ்சாயத்துகள் பேசி தீர்த்திருக்கிறார்கள். அதேபோல் அவருடைய வாரிசு இன்றைக்கி நல்ல வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்காங்க, நிறைய படங்களை எடுத்திருக்கிறாங்க, நிறைய பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் அங்கே இருக்கிற நமது கதிரேசன் அவர்கள் சென்ற முறை சுயேட்சையாக நின்று வந்தவர். அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்ததால் வெல்ல முடிந்தது. இன்றைக்கி அவர் ஒரு ஆடுகளம் போல் ஒரு சிறந்த படங்களை எடுத்துறார். கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல் ஆடியோ ரிலீஸ் பண்ணி பல தயாரிப்புகளுக்கு ஒளிவிளக்காக இருந்தவர். அதே போல் பிரமிடு நடராஜன் சார் அவர்களை பற்றி சொல்லணும். அதாவது டெக்னிக்கலாக இன்றைக்கி சினிமாவை எப்படி கொண்டு போகணும், வியாபாரத்தை எப்படி டெக்னிக்கலாக கொண்டு போனங்கிற ஒரு யுக்திகளை நமக்கு தந்தவர். அதே மாதிரி பின்னால் இருக்கிற எல்லாருமே எந்தெந்த வகையிலும் யாருமே குறை சொல்ல முடியாது. திறமைசாலிகள் அத்தனை பேரும் எங்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள். உண்மையிலே எழுச்சி அணி சார், சும்மா ஒரு பேச்சுக்காக செயலுக்காக சொல்லுக்காக போடாமல் உண்மையிலே ஒரு எழுச்சி அணி. கீழே இருக்கிறார் பீஷ்மர் மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறார் மாதேஸ் அவர்கள். பின்னால் இருந்து நிறைய இங்கே வேலை பார்க்குறாங்க. திரு சௌத்ரி சார் அவர்கள் முதல், மாதேஸ் அவர்கள் முதல், திரு பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் முதல், நிறைய திரையுலகின் பின்னால் இருந்து நிறைய திறமையாளர்கள் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யார் வரணுங்கிற எல்லாருக்கும் தெரியுங்க, சும்மா சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க வந்து நான் நடிகர் சங்கத்தை பற்றி பேசணும் சார் என்ற கோவப்பட்டார், அதுக்காக சொல்லல. அவங்களுக்கு கடவுள் நிறைய கொடுத்துருக்கிறாரு, பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது எங்களுக்கு இந்த ப்ரொடியூசர்ஸை பற்றி அவர் சொல்லும்போது வெட்டிக்கு வாங்கி கடன் பட்டு கஷ்டப்பட்டு எத்தனை பேர் இன்றைக்கி நாங்கள் சுற்றும் போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்ட நிலைமையில் இருக்கிறாங்க, என்னென்ன சிரமங்கள் அனுபவிக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்கள் நடிக்க போவீங்களா, பிரச்சனை தீப்பீங்களா, இல்லை இங்கே வருவீங்களா? கடந்த ஒரு 2 மாதமாக ஷூட்டிங்கே போகலாம் அப்படிங்கிறாங்க அவங்க. நான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகும்போது சார் 2 மாதம் ஷூட்டிங் நடத்தலை சார், என்னன்னு தெரியல சார் அப்படிங்கிறாங்க. அந்த ப்ரொடியூசரை பற்றி யாருக்கே சார் இப்போ அந்த முதலாளியை பற்றி யார் கேட்கறது, யார் இந்த பஞ்சாயத்துக்கு வர்றது? நாளைக்கு வந்து எத்தனை பிரச்சனைகள் இருக்குது சார். அதாவது சின்ன தயாரிப்பாளர்கள், படித்த தயாரிப்பாளர்கள், டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர்கள் மட்டும் 200 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 200 பேருக்கும் எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது, எதையுமே தீர்க்க முடியாமல் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் திரும்ப அங்கே நம்ம மீட்டிங் இருக்குது, நேரம் காலம் இல்லாமையால் இப்படி ஒரு எழுச்சி கூட்டணி உருவாக்கிய பின்னால் இருந்து திரு மாதேஸ் அவர்களுக்கும் பின்னால் இருக்கிற என அருமை நண்பர்கள் மனோஜ்குமார் நிறைய பேர் இருக்காங்க. யார் பேரும் சொல்ல முடியல. சோழாண்ணன், செந்தில்நாதன், மனோஜ்குமார் சார் அவர், விஜயகுமார் அண்ணன், தேனப்பன் அவர்கள், அன்பாலியா அவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த எழுச்சி கூட்டணி கடைசி வரை இருக்கும். 2 ஆண்டுகள் உங்களுக்காக உழைப்பதற்காக, சர்வீஸ் செய்வதற்காக இந்த டீம் நிற்கும் என்பதை எழுச்சி கூட்டணி சார்பாக சொல்லி இதில் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.